செத்தாலும் பிறக்க கூட என்னை கிட்டிதே அடிக்க முடியும். உதவி பொம்பளையா பிறந்தாவே 13-14 வயசுல வயசுக்கு வந்துடும். அதுலதான் வருவாங்க. அதுலயும் இப்ப உள்ள பொம்பளை பிள்ளைய பூரா பிராயலர் கொலியை தின்னு 10 வயசுலயே வயசுக்கு வந்துருது. 18-20 வயசு ஆனவன நல்லவங்க மாதிரியே பொண்ணுவாக்க வராங்க. நான் தண்ணி அடிக்க மாட்டேன், வீடி சீருட்டு குடிக்க மாட்டேன், எந்த கட்ட பழக்கம் இல்ல. என்னை எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க, ரொம்ப யோக்கியம் பாங்க அப்படின்னு பொய்யா புழுகுறாங்க. ஜனிய பிடிச்சவங்க இப்படி பொய்யா சொல்லி அம்மாவையும் அப்பாவையும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. இருப்பா வாய்தா கொடு, உடனே உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு கேட்கற மாதிரியே கேட்பேன். ஆமா, இருக்கிற தீர்ப்பு பூரா நிலுவையில இருக்கு. ஆமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஊர் நாடகத்துக்கு பெருந்தேன். இன்னைக்கு அது ஜென்ட்ரிங் சேவர், அன்னைக்கு கீத்து குட்டக பப்புன் வேஷம் போட்டு முதல்ல வந்தேன். இந்த மூலையில இருந்து கிருகிருன்னு ரெண்டு பேரும் என்னை பார்த்தேன். அப்பவே எனக்கு அடி வீடு கலக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க பார்க்கும் போதே ஒரு மாதிரியா பாக்குறாங்களே, இன்னைக்கு என்னமோ பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சேன் பாரு. அதே மாதிரி நடந்தே போச்சு.
பப்புண்ட அடிச்சு முடிச்சுட்டு பொம்பளை வச்சம் போறதுக்காண்டி உள்ள போய் பாவடை எடுத்து கட்டி சாக்கியத்தை கட்டி இந்த ஒட்டு மச்சரை கட்டிக்கிட்டு நின்று இந்த ரெண்டு பேரும் குறுகுறுன்னு பார்த்தா பாரு அவன் கொட்டாக்கி பின்னாடி வந்திருப்பாங்க. அவளை வந்த மூதேவிய கிடுக அப்படி ஓட்டைய போட்டுக்கிட்டு பார்த்துருக்கேன். பார்த்தவே இதுக்கு நேரம் வந்த காரி துப்பிட்டு போயிருப்பேன். எனக்கு இந்த ரகசியம் தெரியல. நான் இந்த ஜாக்கெட் எல்லாம் போட்டு பாவடை எல்லாம் கட்டி தாவணிய போட்டவொன்னு இருக்க எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி ஆயிடுச்சு. சரி காத்தாட கொட்டை பின்னாடி போவேன் அப்படின்னு நினைச்சு கொண்டு போறாங்க ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு கொண்டு போய் வாரு ஒரு வேப்ப மர துருளை மல்லாக்க படுக்கப்பட்டு பார்த்தாங்க வாரு. நாலு பேரும் ஓடி இருக்கேன் பாரு ஓட்டம். அப்பா உஷேன் போல்டு கூட அப்படி ஓடி இருக்க மாட்டான்டா. பிடி உஷா கூட அப்படி ஓடி போய் தங்கத்தை வாங்கி கொடுத்துருக்க மாட்டாடா. இவங்க போட்ட போதைக்கு என்னை ஊமக்கு தான் குத்தி கொள்ளும் தெரிஞ்சாக்க பாப்பா. ஆனா ஒரே ஒரு விஷயம், அந்த நாலு பேர்ல எனக்கு ஒருத்தனை ரொம்ப லைக் பண்ணி பிடிச்சிருந்துச்சு. நாலு பேர்ல ஒருத்தனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கூப்பிட்டுக்கிறேன். ஒருத்தர் மட்டும் வரும்போது 100 விளக்கணம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாமா. அவனுக்கு ரெண்டு பக்கட்டும் பழக்கமா இருக்கும் போல ரகசியம் எளவு எனக்கு தெரியல. அப்பா இப்படி எல்லாம் பிடிச்சி தடுத்துறாங்க. சரி நாங்க போறோம், இதுக்கு போறான், காவலுக்கு போறான். நான் மட்டுமா போறேன்? இடத்துக்கு தலைவி அம்மா வள்ளி அம்மா வந்திருக்காங்க, தோழி ஒருத்தி இருக்கா, அவள்கிட்ட கூப்பிட்டு காவலுக்கு போற ரகசியத்தை முதல்ல அவள்கிட்ட சொல்லுவோம். நம்பிராஜன் அப்பா சொல்லியிருக்காரு இந்த காவலை வெற்றிகரமா முடிக்கணும்னு. முதல்ல தோழிய கூப்பிடுவோம். அடியே ராதா 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 வரல வாயுதா அடுத்து ஒழுக்கமா பேசுறி, ஒழுக்கம் கட்டவளை நல்லா செய்ய வேண்டி. ஒழுக்கம் உன் லட்சணம் தெரிஞ்சுதானே உன்னை விட்ட நான் கிளம்பிட்டாங்கிட்டு. அடியே உன்னை பார்க்கும்போது என்ன ஓதா ஓதான்னு இருக்கு. என்ன காட்டுக்கு போறோம் தெரியுமா? காட்டுக்கு போக போவோம், போமையா இருக்கிறோம். மாசம் 30 நாள் காட்டுக்கு தானே போறோம். காட்டுக்கு போறமே பயமா இல்லையா? எனக்கு பயப்படணும் நான் பழகின முன்னாடி இருந்தாலும் முத முத போகும்போது பயமா தெரியும். ஆமா நானும் முத முத போகும்போது பயந்தேன். ஒரு தடவை மட்டும் போயிட்டு வச்சுக்க, அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க முடியாது. இந்த காலு கையில புண்ணு இருந்தா எப்படி சலம் கொடுத்துக்கிட்டு சுப்பு சுப்புன்னு தெரிக்கிய நான்தான் வச்சுக்கவே நீ அதுல வர கனகா மாதிரி. எங்க உன் குண்டிய திருப்பி பாப்பா? என் குண்டியாவது பெருசா இருக்கு, நாய் கூட நக்காது. ஒன்னும் பிரச்சனை, எங்க அப்பா 50 ரூபா அன்பளிப்பு கொடுத்து கண்ணாளன்னு பாருமா. நான் ஜானி தடவை தாயலி என்னை பெத்ததே ஒரு பிரச்சனை தானே. ஏ செல்லவா நல்ல ஆட்டுவியா? பாட்டு உன்னை
தேண்டி அட கொடக்கமா இருக்கேன் அம்மாட்ட சொல்லி என்னை விரல விட்டு நீக்கிறாத வேலையை விட்டு நீக்கிறாத வேலையை விட்டு விரல விட்டு நீக்கிறாங்க விரல நீ விரதமே எனக்கு தெரியும் யோசி முண்டா அங்கிட்டு போக முதல்ல வேகம் கூட பேர்ந்து வச்சு என்னைக்குமே அதுல ஒரு தேகத்துல ஒரு சரியா இருப்பேன் ராத்திரி ராத்திரி ஒரு பேரிச்சம்பளம் ஒரு பாதாம் பருப்பு ஒரு கப்பு பால் பூஸ்ட் பூஸ்ட் தி எனர்ஜி ஹார்லிக்ஸ் அடிச்சாவில் இருக்கு இந்த கம்ப தாண்டது பிரிட்டு 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 அம்மாட்ட என்ன பேசணுமோ அதை மட்டும் உச்சரிக்கணும் சரியா ஒரே அட்டு அம்மாட்ட சொல்லி வேலையை விட்டு நீக்கிருவேன் ஏற்கனவே நீங்க போய் தண்டி கிடக்கு சரி தோழி அம்மா அப்பா வந்து காவலுக்கு போச்சிருந்தாரு எப்ப பாருங்கம்மா அப்பா காவலுக்கு போ காவலுக்கு போ அதுவுமே சொல்றாருமா நம்ம சின்ன பிள்ளைல சேர்ந்திருக்கான் விளையாடுவோமா மூத்திரம் மேஞ்சு பணியார விளையாடுவோமா நல்லா இருக்கும் ஒரு பணியாரம் 3 ரூபாய்க்கு கேக்குறாங்க தண்ணியில ஊத்தினா 6 ரூபாய்க்கு கேக்குறாங்க அதெல்லாம் வேண்டாம் உன் மனசுல யாரும் இருக்காங்களா முழுகாம குழந்தை முண்டுதுமா உன் காதை வச்சு கழுவியா குழந்தை முண்டுறத பாரு உனக்கு ஏற்கனவே பிறந்ததுல இருந்து உனக்கு முண்டிக்கிட்டு தாண்டி கிடக்கு குடும்பம் குண்டிய தூக்கிருச்சு சரி இருக்கட்டும் காதல்னா அது இல்ல என் மனசுல ஒருத்தர் நினைச்சிருக்கேன் தெரியுமா என்னம்மா சொல்றீங்க என்ன நீ ஏன் இப்படி அதிசயமா கேக்குற ஏன் எனக்கு காதல் வரக்கூடாதா
ஆத்தி வரலாமே ஏமா என்ன வருதுன்னு சொல்றீங்க ஏமா காதல் வந்துருச்சா ஆமாடி யார தெரியுமா அம்மா காதல் வந்தாவே ஒரு மாரியா ஒரு மாரியா கூசுமே உங்களுக்கு கூசுதா ஏய் சீ காதல் வரதுக்கு கூசுறதுக்கு என்னடி இருக்கு இல்லடி அது ஒரு மனசு பீலிங் பீலிங் அது வந்தவுக்கு தெரியும் உனக்கு மறந்து போன புண்டை உனக்கு கூசுதா சோத்த சாப்பிடும் போது இப்படித்தானே டான்ஸ்காரிக்கு இருந்துச்சு
உம்முறை குடிச்சுக்கிட்டா கிடாண்டு போறாரு பாவம். அவர் ஆசையாவது தீத்துடுவான். ஆடுங்க சொல்றேன், போடுங்க சொல்றேன், நாலு குத்து குத்துங்க டப்பாங்க குத்து. நீங்க பாருங்க மாமா, நோலோளம் நோலோளம்னு கேக்குறேன். ஓய் அங்க போற வேண்டியதான நத்தத்துல நோலோளம் நோலோளம். நீங்க பாடணும், நாங்க எல்லாரும் சேர்ந்து ஆடணும். உங்க வாயை திறந்து பாடுங்க. கோழி எப்படி செல்ல உதுத்துடுமோ உதுத்து விட்டு போங்க. திருச்சி நடித்துக்கொண்டிருக்கும் மதுரை வல்லாதவட்டியை சேர்ந்த கலைரஞ்சனி அவர்களுக்கு கீரிக்கல்மடு கிராமத்தின் சார்பாக பொன்னாடி அணிந்து கூறப்படுத்தப்படுகிறது. எனக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது சார்பாகவும் கலைஞர்கள் சார்பாகவும் மன மறந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். தோழி, அப்படி யாராவது முனிவர்கள் வந்தா நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்னையும் கூப்பிடுங்க, நானும் ஆசீர்வாதம் வாங்கணும். சட்டி சட்டி அகலமா இருக்கு லேசா. நீங்க தெரிஞ்சு தெரியுமா, நான் பார்த்ததுனால சரியா போச்சு. டான்ஸ் காரி பார்த்தா என்ன ஆயிருக்கேன். போகா ஊரு தேமுதிக ஆண்டி பெத்தாண்டு என்கிற இளையராஜா கேப்டன் பிரபாகரன் ஒரு பாடல். 101 அன்பில் பெற்று பிரிமுட்டினார்கள். அப்புறம் பாடுறேன். நன்றி, நன்றி, கலந்த வணக்கம். கொஞ்சம் குறைச்சி